மணி நேர வேலை மசோதாவிற்கு திமுக தொழிற்சங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 12 மணி நேர வேலை மசோதாவிற்கு திமுக தொழிற்சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி வணக்கம், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். தலைமை செயலத்தில் தற்போது 12 மணி நேர வேலை நேர சட்ட திருத்தம் தொடர்பாக தமிழக அமைச்சர்களுடன் தொழிற்சங்க குழுவானது தற்போது பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை குழுவில் தொழிற்சங்கம் சார்பில் 14 தொழிற்சங்கமும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. அதே போல தமிழக அரசின் சார்பில் தலைமை செயலகம் மற்றும் 3 அமைச்சர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதால் தொடர்ச்சியாக தொழிலாளர்களிடம் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக அன்றைய தினமே, அதாவது சட்டம் நிறைவேற்றப்படாது என தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மேலே கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறப்பில் உள்ளிட்ட கட்சிகள் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது திமுக தொழிற்சங்கமான தொமுசாவே இந்த சட்டத்தை எதிர்த்திருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பொறியாளர்கள் தொழிலாளர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே பல்வேறு சிந்தனைகள் கூறப்பட்ட நிலையில் தற்போது தொமுசாவும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த சிந்தனை 14 சிந்தனை கலந்து கொண்டு அனைத்து குழுவிலே பெரும்பாலும் இந்த சட்டத்தை முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் கொண்டு வரக்கூடாது. இது கிட்டத்தட்ட தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும். அதே போல இந்த 8 மணி நேர வேலை என்பது பல்வேறு கட்ட போராட்டங்கள் அடிப்படையிலே 8 மணி நேர வேலை என்பது உலகளாவிய அளவுக்கு கொண்டு வந்தது. எனவே இதை பன்னாட்டு தொழிற்சாலைகளுக்காக நாம் மாற்றக்கூடாது என்று ஏற்கனவே பல்வேறு தொழிற்சங்கம் ஏற்கனவே கூறப்பட்டு அது தொடர்பாக வருகின்ற 12 தேதி வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து வருவதற்கும் தமிழக சார்பில் தற்போது பலரும் பேச்சுவார்த்தைக்காக தொழிற்சங்கங்களின் அனைவரையும் அனைத்தும் தற்போது இந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது கிட்டத்தட்ட 14 சின்னங்களிலிருந்து தொடர்ச்சியாக எதிர்ப்பேற்றிருக்கிறது. குறிப்பாக திமுகவுடைய தொழிற்சங்க மரத்திலே தோமுசாவை இதில் அனைத்தையும் ஏற்றுக் கொள்ள முடியாது. உடனடியாக இதை நீக்க வேண்டும் தற்போது உடனடியாக இதை நீக்க வேண்டும் என்றும் தற்போது இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார்கள்.